إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய நரமே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நமது தலைப்பாக இயற்கையான 10 மரபுகள் என்ற தலைப்பினூடாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, ஒரு முஸ்லிமுடைய சுத்தத்தோடு தூய்மையோடு சம்பந்தப்பட்ட இயற்கையான 10 மரபுகளை நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக பார்ப்போம். இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வாசகம் ஃபித்ரா என்ற வாசகம் இடம்பெறுகிறது. இப்போ ஃபித்ரா என்பது நமக்கு தெரியும், இயற்கையான வழிமுறை என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஃபித்ரா என்பது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த ஃபித்ரா என்ற வார்த்தையை குறிப்பிடக்கூடிய இடங்களில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தர அன்நாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ் ذلك الدين القيم ولكن اكثر الناس لا يعلمون. அதாவது, தனது தூதரை பார்த்து அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான், நீர் உம்முகத்தை இந்த தூய்மையான இந்த மார்க்கத்தின் பக்கம், இந்த தூய்மையான மார்க்கத்தின் பக்கமே முற்றிலும் திருப்பி நிலை நிறுத்துவீராக என்று சொல்லிவிட்டு, எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும். ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதி ஃபத்தர அன்னாஸ் அலைஹா, அப்போ இயற்கை மார்க்கமாக அல்லாஹு தஆலா இங்கு இஸ்லாத்தை சொல்கிறான். அதே போன்று லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வின் படைத்தலில் மாற்றம் இல்லை, ذلك الدين القيم, இதுவே நிலையான மார்க்கமாகும், ولكن اكثر الناس لا يعلمون, ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இதில் நாம் ஃபித்ரா இந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தர அன்நாஸ் அலைஹா, மனிதர்களை படைத்த இயற்கையான மார்க்கம்தான் அவன் தேர்வு செய்த இந்த மார்க்கமாக, இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் ஹதீஸ்களிலே பார்ப்போமாக இருந்தால், இந்த ஃபித்ரா என்ற வார்த்தையை நபி அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகளில் புகாரியில் 1385 எண்ணில் நீங்கள் பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவில் தான் பிறக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவின் மீதே பிறக்குகிறது. ஃபித்ரா என்பது வந்து இயற்கையான இந்த இஸ்லாமிய மார்க்கம், அதில் தான் பிறக்கின்றன. அவர்களது பெற்றோர்கள் யூதர்களாக, கிறிஸ்துவர்களாக, மஜூசிகளாக அவர்களை மாற்றுகிறார்கள். எனவே அந்த இயற்கையான வழியிலே பிறக்கக்கூடியவர்களை அவர்களுடைய பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு என்ன செய்து விடுகிறது? அவர்கள் யூதர்களாக இருந்தால் அந்த பிள்ளை யூதராக மாறுகிறது, அந்த பெற்றோர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் அந்த பிள்ளை கிறிஸ்துவராக மாறுகிறது, அந்த பெற்றோர்கள் மஜூசிகளாக இருந்தால், நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் மஜூசியாக அந்த பிள்ளை மாறுகிறது என்பதை இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, அப்போ ஃபித்ரா என்பதை சொல்கிறார்கள், ஃபித்ராவில் தான் பிறக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நறுமை சகோதரர்களே, அதே போன்று நபி அவங்க சொல்கிறாங்க, இரவில் தூங்கும் போது கடைசியாக ஓதக்கூடிய அந்த துவா, அல்லாஹும் அஸ்லம் துனப்சி இலை வவஜ்ஜஹத்து வஜ்ஹி இலை
وفضلت امري اليك والجأت ظهري اليك رغبه ورهبه اليك لا ملجأ ولا منجا منك الا اليك آمنت بكتابك الذي انزلت وبنبيك الذي ارسلت வீதம் வந்து கடைசியாக ஓதிவிட்டு ஒருவர் தூங்குகிறார், அவர் அந்த இரவிலே மரணிப்பாராக இருந்தால் அவர் ஃபித்ராவின் மீது மரணித்தவர் என்று நபி அவங்க சொல்றாங்க. ஃபித்ராவின் மீது மரணித்தவர், அந்த அளவு ஒரு சிறந்த துவாவாக இந்த துவா இருக்கிறது. எனவே இயற்கையான அந்த நெறியிலே மரணித்தவர். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், புகாரி முஸ்லிமுடைய மற்றொரு செய்தியில் நபி அவர்களுடைய மியாராஜுடைய பயணத்தின் போது அவர்களுக்கு இரண்டு பாத்திரங்களில், ஒன்றில் பால் மற்றொன்றில் மதுபானம் கொண்டு வரப்பட்டது. அதில் நபி அவர்களுக்கு விரும்பியதை தேர்வு செய்வதற்கு அங்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அவர்கள் பாலைத்தான் தேர்வு செய்தார்கள், பாலைத்தான் அருந்தினார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் ஃபித்ராவை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் ஃபித்ராவை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் மதுபானத்தை எடுத்திருந்தால் உங்களுடைய உம்மத்தை நீங்கள் என்ன வழிகெடுத்தவராகுவீர்கள் என்று அந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஃபித்ராவை தேர்வு செய்தீர்கள் என்று அந்த செய்தியிலே கூறப்படுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த பத்து விடயங்கள், இந்த ஃபித்ராவுடைய பத்து விடயங்களை பொறுத்தவரையில் இவைகள் ஒரு ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய சுத்தத்தோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கின்றன. உண்மையில் இந்த சுத்தம் என்பதை பொறுத்தவரையில் அதை இஸ்லாம் என்ன செய்கிறது, மிகவும் ஆர்வப்படுத்துகிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் ரிஜால் என்று, அல்லாஹு தாலா செயல் வீரர்கள் என்று போற்றக்கூடியவர்களை பார்க்கின்ற போது இந்த வசனம் 9வது அத்தியாயத்துடைய 108வது வசனம், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன அன் யதத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அதாவது அல்லாஹு தாலா சில ஆளுமைகளை பற்றி அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள், தங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு பருத்திக் கொள்வதற்கு விரும்பக்கூடியவர்கள். அந்த குபா மஸ்ஜித் அதை ஒட்டி வாழ்ந்த அந்த மூமின்களை முஸ்லிம்களை அல்லாஹு தாலா இங்கு இவ்வாறு சிலாகித்து சொல்கிறான். எனவே அவர்களை அல்லாஹ் ரிஜால் என்று குறிப்பிடுகிறான், அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள். அல்லாஹ் அந்த தூய்மையானவர்களை பரிசுத்தவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த இயற்கையான வழிமுறைகள் என்பது மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியதாக, அதே போன்று மனிதன் அவன் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கெல்லாம் இவைகள் வழிகாட்டுகின்றன. இஸ்லாமிய மார்க்கம் என்பது எவ்வாறு ஆன்மாவுக்கு வழிகாட்டி இருக்கிறதோ, எவ்வாறு நஃப்ஸுக்கு வழிகாட்டி இருக்கிறதோ, அதே போன்று ஜசத் உடலுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. உடலுக்குரிய கடமைகள் எவ்வாறு அதை நிறைவேற்ற வேண்டிய அந்த வழிகாட்டல்களையும் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் இந்த நேரடியாக இந்த செய்திக்கு நாம் வருவோம். முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், 627வது எண்ணில இடம்பெறக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அஷ்ஷுரும் மினல் ஃபித்ரா என்று சொன்னார்கள், பத்து விடயங்கள் இயற்கை மரபுகளில் நின்றும் உள்ளவைகள், அந்த இயற்கையான ஃபித்ராவில் நின்றும் உள்ளவைகள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதிலே முதலாவதாக சொன்னார்கள், கஸ்ஸு ஷாரிப், ஒருவர் மீசையை கத்தரிப்பது என்று சொன்னார்கள். அதே போன்று தாடியை வளர்ப்பது, மூன்றாவது சொன்னார்கள், வ சிவாக், பல் துளக்குவது, நான்காவது சொன்னார்கள், வஸ்தின்ஷாக்குல் மா, நாசிக்கு நீர் செலுத்துவது என்று சொன்னார்கள். அதே போன்று வகசுல் அத்ஃபார், அடுத்ததாக நகங்களை வெட்டுவது, அடுத்து சொன்னார்கள் வகசுல் பராமிஜ், விரல் கணுக்களை கழுவுவது, அடுத்து வனத்துஃபுல் இபுத், அக்குள் முடிகளை அகற்றுவது, அடுத்ததாக வஹல்குல் ஆன, அதே போன்று மர்ம பகுதியில் முறுப்பின் முடிவு அந்த அங்குள்ள ரோமங்களை ஒருவர் மழிப்பது என்று, அடுத்ததாக வந்து காசுல் மா, அதாவது ஒருவர் கழிவறை தேவைகளை முடித்த பிறகு தண்ணீரை கொண்டு தூய்மைப்படுத்திக் கொள்வது என்று இவ்வாறாக இந்த ஹதீஸ் வந்து நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப எனவே நாம் இந்த ஹதீஸை பார்க்கும் போது இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள், அறிஞர்கள் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கங்களை நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த சுன்னாக்கள், இந்த வழிமுறைகள், இயற்கையான மரபுகளை பொறுத்தவரையில் இது ஒரு மனிதனுடைய
அவனுடைய காலிலிருந்து அந்த பாதத்தில் இருந்து தலை வரை, தலையுடைய உச்சி வரை உள்ள அந்த விஷயங்கள், அதில் பேண வேண்டிய அந்த வழிமுறைகள், அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இந்த செய்தி நமக்கு அழகாக விளக்கி கொண்டிருக்கிறது. எவ்வாறு அவைகளை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அற்புதமான வழிகாட்டல்களை இந்த செய்தி வழங்குவதை பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் எவ்வளவு அற்புதமாக என்ன செய்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தலையை வந்து சீவுவது, தலையை என்ன செய்வது, தலைக்கு எண்ணெய் விட்டுக் கொள்வது. நாங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த சுன்னாவை நபி அவர்கள் குறிப்பாக சொல்வதை எல்லாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒருவர் என்ன செய்வது, மனம் பூசிக்கொள்ளுதல். அதே போன்று ஒருவர் தனது நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல், தனது வாயை கொப்பளித்தல். அதே போன்று அக்குள் முடிகளை என்ன செய்வது, அகற்றுதல். இவ்வாறாக மீசையை கத்தரித்தல், அதே போன்று தாடியை வளரவிடுதல். இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற போது உடலுடைய அந்த எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த வழிகாட்டல்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த வழிகாட்டல்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சுண்ணாக்களை, இந்த இயற்கையான மரபுகளை பேணுவதன் மூலம் நிச்சயமாக அது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு மிகவும் வழிகாட்டக்கூடியதாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை இஸ்லாம் விரும்புகிறது, அதுக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், இதனூடாக பார்க்கிறோம். உண்மையில் இந்த சுண்ணாக்களை பொறுத்தவரையில் இந்த இயற்கையான இந்த வழிமுறைகள் என்பது, தூய்மையோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனது இல்லற வாழ்வுக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கக்கூடியவைகள். இவைகள் எல்லாம் அதாவது அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிகாட்டல் ஊடாக, தர்பியாவின் ஊடாக இவைகள் நமக்கு என்ன செய்யப்படுகின்றன, இவைகள் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றன. எனவே இந்த இந்த ஃபித்ராவுடைய இந்த வழிமுறைகள் என்பது ஒரு மனிதர் தனது உடலை ஆரோக்கியமாக நேர்த்தியாக வைத்துக் கொள்வதற்கு துணை புரியக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று ஒரு மனிதன் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கும், தன்னை அழகோடு அவன் இருப்பதற்கும் இது வழிகோடுகிறது. ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் பேர் அழகனாக இருக்கிறான், அவன் அழகை விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த இயற்கையான இந்த மரபுகள் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்வின் சமநிலையை பேணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமை, ஒரு மனிதனை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதற்கான சான்றுகள் இதில் இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் மார்க்கத்தில் ஒரு நேர்த்தியாக பயணிப்பதற்கு உள்ள வழிகாட்டல்கள் இதில் இருக்கின்றன என்று இப்படி நாம் இதில் எண்ணற்ற நன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போது நாம் என் அருமை சகோதரர்களே, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு இயற்கை மரபையும் நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதில் நாம் ஒவ்வொரு இந்த இயற்கையான மரபையும் நாம் கொஞ்சம் விரிவாக பார்த்துக் கொள்வோம். இதில் முதலாவது இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்ட விஷயம் என்ன, கஸ்ஸு ஷாரிம் என்று சொன்னார்கள், ஒருவர் மீசையை கத்தரித்துக் கொள்ளுதல். இது தொடர்பாக நாம் ஹதீஸ்களை பார்க்கின்ற போது முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், 622 எண்ணிலே இடம்பெறுகிறது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அவர்கள் காலத்தை எவ்வாறு இதற்காக அவர்கள் நிர்ணயித்தார்கள் என்று சொன்னால், எந்தெந்த விடயங்களுக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மீசையை கத்தரித்தல், நகங்களை வெட்டி கொள்ளுதல், அதே போன்று அக்கள் முடிகளை அகற்றுதல், அந்த மறைவிடத்தில் உள்ள முடிகளை நீக்குதல் என்ற விடயங்களுக்கெல்லாம் அதாவது 40 நாட்களுக்கு மேல் இவற்றை ஒருவர் செய்யாமல் இருக்கக்கூடாது. 40 நாட்களுக்கு மேல் அவைகள் இது, அதாவது இவைகள் வளர வளர ஒரு என்ன செய்ய வேண்டும், அதை கத்தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டல். ஆனால் இப்ப என்ன செய்யுது, எந்த அளவு இதனுடைய இல்லை என்ன, 40 நாட்களுக்கு மேல் இவைகளை இவைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை இந்த செய்தியினூடாக நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமான வழிகாட்டலை வழங்குகிறது. இன்று நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகம் என்ற பேரில் என்ன செய்யறாங்க, சிலர் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாயை மறைத்து விடக்கூடிய அளவுக்கு மீசைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதோடைய அவர்கள் என்ன செய்கிறார்கள், உண்ணுகிறார்கள், உட்கொள்கிறார்கள், உணவை உட்கொள்கிறார்கள்.
அது வந்து என்ன செய்யும், பலவிதமான அசுத்தங்களோடு அந்த உணவு அவரது உடலுக்குள் செல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் அங்கு உருவாகிறது. இப்போ இஸ்லாம் எவ்வளோ அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறது, நபி அவங்க எவ்வளோ அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், இயற்கையான இந்த வழிமுறைகளை நாம் பார்க்கின்ற போது நாம் அதில் உங்களுக்கு 10 விடயங்களை சொன்னோம் நேர் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தியில். ஆனால் புகாரியுடைய ஒரு செய்தியில் அதில் குறிப்பிடப்படாத ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த விருத்த சேதனம் ஹத்னா என்பதும் அதிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். இது புகாரியுடைய ஒரு ரிவாயத்தில் இது வருகிறது. அதில் நபி அவர்கள் 5 விடயங்களை சொல்கிறார்கள். அதில் நாம் குறிப்பிட்ட அந்த விடயங்கள் போக, மேலுள்ள ஹதீஸில் நாம் உங்களுக்கு குறிப்பிட்ட விடயங்கள் போக, இன்னும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் இதில் வருகிறது. அதுதான் என்ன, அதாவது விருத்த சேதனம் ஹத்னா செய்தலும் இடம்பெறுகிறது. அடுத்ததாக நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ மீசையை கத்தரித்தல் என்றால், இப்போ மீசையை வந்து அதனுடைய அளவை நாம் புரிந்து கொள்ளும் போது, அதாவது அவருடைய அந்த உதட்டு பகுதி, உதடு என்பதை என்ன செய்யணும், அது தெரிய வேண்டும். உதடை மறைக்கக்கூடிய விதத்திலே என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி வந்து விடும் போது அதை நாம் கத்தரித்து விட வேண்டும். மீசையை நாம் கத்தரித்து விடுதல் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அதே நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்க, மீசையை வந்து மலிப்பார்கள். மீசையை நாங்கள் மலிக்க கூடாது. மீசையை வந்து நாங்கள் என்ன செய்வது, கத்தரித்தல் என்பதுதான். அதை ஒட்ட நறுக்குவது என்றும் சொல்வார்கள். ஆனால் மலிப்பது நமக்கு மார்க்கம் சொல்லித்தரவில்லை. நமக்கு சொல்லித்தருவது கஸ்ஸு ஷாரிப் என்ற கஸ் என்ற வார்த்தை தான் இங்கு ஹதீஸில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். அதே போன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இது எச்சரிக்கையாகவே வருகிறது. அகமதுல 19,292 எண்ணிலே இடம்பெறுகிறது. ஜெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யஅகுத் மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னா, எவர் தனது அந்த மீசையை கத்தரிக்கவில்லையோ, மீசையை அவர் எடுக்கவில்லையோ, கத்தரிக்கவில்லையோ, அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, எச்சரிப்பதை பார்க்கிறோம். எனவே மீசையை அது வளர வளர நாம் அதை கத்தரித்துக் கொள்வது என்பது அது இயற்கையான மரபில் நின்றும் உள்ளது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். எனவே இந்த விடயத்தை இதோடு சேர்த்து அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது குறிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த துல்ஹஜ் மாதத்தில் அந்த முதல் 10 நாட்கள், அதில் அந்த உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள், உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதை நிறைவேற்றும் வரை அந்த துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10 நாட்களில் அதை கொடுக்கின்ற வரை அவர் முடியையோ நகங்களோ என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற செய்தி வருகிறது. அப்போ அந்த நாட்களில் மட்டும் என்ன செய்ய வேண்டும், நாம் இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் வருகிறது. இதற்கு முஸ்லீம்ல 5,233 செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து இரண்டாவது நறுமை சகோ, இயற்கையான மரபுகள் இரண்டாவது சொல்லப்பட்ட செய்தி என்ன, அதுல ஏஃபா உல் லிஹா, அதாவது தாடி என்ன செய்வது, வளர விடுதல். தாடியை ஒருவர் அதை வளருவதற்கு விட்டு விடுதல். இதை பொறுத்தவரை பல செய்திகள் நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். புகாரியில் 5,892 எண்ணில் நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள், முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், தாடியை நீங்கள் வளருங்கள், மீசையை கத்தறியுங்கள் என்று என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே அதே போன்று நாம் பார்க்கிறோம், இந்த வழிகாட்டல் பல செய்திகளூடாக வருகிறது. இது புகாரில் 5,892 செய்தியாக வருகிறது. அதே போன்று மற்றொரு செய்தி முஸ்லீமில் 623 எண்ணில் வருகிறது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்ஃபு ஷவாரிப், அதாவது மீசையை ஒட்ட நறுக்குங்கள், வஃபுல் லிஹா, தாடியை வளர விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மற்றொரு செய்தியில் ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், அஹ்ஃபு ஷவாரி வஃபுல் லிஹா, முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள், மீசையை ஒட்ட நறுங்கள், தாடியை வளர விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட செய்தி இதுவும் முஸ்லீம்ல இடம்பெறுகிறது. இப்படியாக நறுமை சகோதரர்களே, மற்றொரு செய்தியில் வருகிறது, மஜூசிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், நெருப்போனங்கியல் மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள், மாறு செய்யுங்கள் என்ன, மீசையை கத்தறிங்கள், தாடியை வளர விடுங்கள் என்று இந்த செய்திகள் வருகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்குறோம், சிலரை பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை நாளில் ஏதோ அவங்க செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியம் போன்று என்ன செய்வார்கள், மீசையை மலிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இந்த மீசையல்ல, தாடியை என்ன செய்யுது, தாடியை வந்து மீசையை மலிப்பது, மீசையை கத்தரிப்பது, தாடியை வந்து என்ன செய்வாங்க, தாடியை மலிப்பதை சிலர்கள் ஏதோ ஒரு சிறந்த காரியம் போன்று
ஜும்மாவுடைய நாளில் அவர்கள் செய்யக்கூடிய விடயமாக இது இருக்கிறது. எனவே இதெல்லாம் தெளிவாக இந்த ஹதீஸ்களுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் தாடியை என்ன செய்வது, வளர்ப்பது என்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலாக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நீங்க மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்கன்னா எந்த அளவு அழுத்தம் கொடுத்து சொல்றாங்க என்பதை பாருங்க. இப்ப மூன்றாவது இந்த இயற்கை மரபுகள்ல அஸ்திவாக், பல் துளக்குதல், இதை நாம் பார்ப்போமாக இருந்தால் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களில் முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம். 613வது எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் கேட்கப்படுகிறது, நபி அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க முதல்ல செய்யக்கூடிய விடயம் என்ன என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நபி அவங்க வீட்டுக்கு நுழைந்தால் அவங்க என்ன செய்வாங்க, முதலில் பல் துளக்குவார்கள், முதலில் அவர்கள் பல் துளக்குவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுறாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது நசாயில் இடம்பெறக்கூடிய செய்தி, அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல்லில்ஃபம் வமர்தாத்துல்லிர்ரப், அதாவது பல் துளக்குவது என்பது வாயை பரிசுத்தப்படுத்தும், வாயை தூய்மையாக்கும், அதே போன்று அது ரப்புடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். ரப்புடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக நபி அவர்கள் இதை சொல்கிறார்கள். எனவே ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இவற்றையெல்லாம் நாம் இந்த ஹதீஸ்களை கருத்தில் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பல் துளக்கக்கூடிய இந்த விடயங்களில் இந்த விடயங்களை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரியில் 887வது எண்ணிலே வருகிறது, எனது உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் நான் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்கு பல் துளக்குவதை ஏவி இருப்பேன், கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயம். அதே போன்று நபி அவங்க சொல்றாங்க புகாரியில் 888வது விஷயம், அக்ஸர்து அலைக்கும் ஃபிசிவாக், பல் துளக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லிவிட்டேன். சொல்லுங்க, அந்த அளவுக்கு அதை என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க என்பதை நாங்கள் பார்க்குறோம் இந்த செய்தியில. அதே போன்று புகாரியில் 889வது எண்ணில் பார்க்கலாம், ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்தால் முதல் என்ன செய்வாங்க, பல் துளக்குவார்கள், அவர்கள் பல் துளக்குவார்கள் என்ற செய்தியை நாம் இதிலே பார்க்கிறோம். அதே போன்று நபி அவங்க மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் கூட என்ன செய்தார்கள், அந்த பல் துளக்கக்கூடிய அந்த காரியத்தை அவங்க செய்தாங்க. அந்த கடைசி நேரத்தில் கூட அவ்வாறு செய்து கொண்டார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ இது வந்து இவ்வாறு என்ன செய்து மார்க்கத்துடைய வழிகாட்டல் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. நாங்கள் பக்கத்தில் தொழுகின்ற போது பிறருக்கு அசௌகரியங்கள் சிரமங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் மார்க்கம் இந்த வழிகாட்டல்கள் நமக்கு வழங்குகிறது. அதே போன்று தூய்மையை நாம் பேணுவதற்காக இந்த வழிகாட்டலை மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. அதே போன்று அடுத்ததாக நாம் என இந்த வழிகாட்டல் எல்லாம் மார்க்கம் சொல்லும் போது அதில் கவனம் செலுத்தாதவர்கள், மருத்துவர்கள் சொல்லும் போது, டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்லும் போது அதில் கவனம் விடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம் சமுதாயத்தில். இப்போ இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்து அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைகளை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நீயத்தில் நாம் அவற்றை செய்யும்போது அதுக்கெல்லாம் நமக்கு என்ன இருக்குது, நன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சுத்தமும் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நன்மையும் நமக்கு அதிலே கிடைக்கிறது. அடுத்து நாம் வருவோம் என் அருமை சகோதரர்களே, இதில் நாலாவதாக என்ன, நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அற்புதமான ஒரு வழிகாட்டல்னு பாருங்க. அதாவது முஸ்லீம்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை என்ன செய்கிறாங்க, தங்களுடைய அந்த நாசிக்கு அவர்கள் தண்ணீரை செலுத்துகிறார்கள், இப்போ நாசியை சுத்தப்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரிட்டனுடைய ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது, முஸ்லீம்களுடைய உது என்பது அவர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு செய்து கொள்ளக்கூடிய உது என்பது அவர்கள் இந்த கொரோனாவிலிருந்து என்ன செய்யும், காக்கும், பாதுகாக்கும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ அற்புதமானது என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, பெரும்பாலும் அந்த துவாரங்கள் ஊடாக கிருமிகள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை நாம் சுத்தமாக தூய்மையாக வைத்து கொள்ளுதல், அதை பரிசுத்த தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் என்பது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் உதவி புரியும். எனவே இந்த நன்மைகள் சில பொழுதுகளில் மனிதர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் அறியாமலே அவர்களுக்கு இவைகள் இந்த ஆரோக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன. ஹதீஸை நீங்கள் திருமீதியில் பார்க்கலாம், 788வது எண்ணிலே வருகிறது. நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உதுவை பரிபூர்ணமாக முழுமையாக செய்யுங்கள், அதே போன்று நீங்கள் இந்த விரல் இடுக்குகளை எல்லாம் கோர்த்து கழுவுங்கள் என்றாங்க. வஹல்லில் பைனல் அசாபி, பாருங்க இப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இந்த விரல் இடுக்குகளை நீங்க கோதி கழுவுங்கள் என்று சொல்றாங்கடா. அதுல கூட என்ன செய்யுது, ஆரோக்கியத்தை நம்பி அவங்க சொல்லித்தராங்க.
ஏன்னா அதுல கூட கிருமிகள் என்ன செய்யும், அந்த இடுக்குகள்ல தங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இஸ்தின்ஷாக், நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதில் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தீவிரம் காட்டுங்கள். இல்லா அந்த தக்குன சாயமன், ஒரு நோன்புடைய நிலையிலே இருந்தாலே தவிர, நோன்புடைய நேரத்தில் மட்டும் இப்படி நீங்க அதுல தீவிரம் காட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நாங்க உது செய்யும் போது வாய்க்கு நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று நாங்க பார்க்கிறோம், நபி அவங்க சொல்றாங்க, ஒருவர் இரவிலே தூங்கி எழுந்தால், ஒருத்தர் இதை ஸ்தைக்கல, இந்த நாங்க முதல்ல சொன்ன செய்தி திருமதி 788வது செய்தி, இந்த செய்தி முஸ்லீமுடைய 587வது எண்ணில் வருகிறது. நபி அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் இரவில் தூங்கி எழுந்தால், இதை ஸ்தைக்கும் இம்மனாமி, அவர் தூங்கி அவர் விழித்தெழுந்தால், அவர் தனது நாசியை மூன்று முறை அவர் என்ன செய்யட்டும், சீரட்டும். ஃபல் இஸ்தன்ஷிர் சலாசமர்ராத், அவர் உழு செய்ய போறாரு, முதல் என்ன செய்ய, தனது நாசியை அவர் மூன்று முறை சீறிக்கொள்ளட்டும். ஏனென்றால் ஷைத்தான் அதனுடைய நுனியில் என்ன செய்யறான், அந்த மூக்குடைய ஓரத்தில் ஷைத்தான் இரவை கழிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி ஒரு காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்களே சொல்கிறார்கள். அதே போன்று அவ்வாறு ஒருவர் சுத்தப்படுத்துவது என்பது அவரது ஆரோக்கியத்துக்கும் என்ன செய்து, அது வழிவகுக்கக்கூடியதாக, ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு விளங்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அப்ப நாசிக்கு தண்ணீர் செலுத்தி என்ன செய்யட்டும், அவர் மூன்று முறை அதை சீரட்டும், நாசிக்கு மூன்று முறை தண்ணீரை செலுத்தி அதை சீரட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப அதே போன்று இதுல நாங்கள் பார்க்கின்ற போது மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். இந்த செய்தி புகாரியில் 164வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அதாவது நபி அவர்கள் வந்து உலு செய்கின்ற அந்த முறையை பற்றி சொல்லக்கூடிய இந்த செய்தியில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நபி அவங்க அதாவது வாய்க்கு தண்ணீர் செலுத்தி அதோடு என்ன செய்வாங்க, அவர்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவார்கள், நாசிக்கு தண்ணீரை செலுத்தி அதை சீர்வார்கள் என்று அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இது ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறாக ஒருவர் வந்து வலக்கரத்தால் தண்ணீர் செலுத்தி இடதுகலத்தால் சீரக்கூடிய அந்த முறை. அடுத்ததாக நாம் இதிலே வருவோம் என் அருமையான சகோதரர்களே, ஐந்தாவது இயற்கை மரபுதான் ஒருவர் நகங்களை வெட்டி கொள்ளுதல், நகங்களை வெட்டுதல். இதையும் ரசூலுல்லாஹ் இயற்கையான மரபாக சொல்கிறார்கள். இது என்ன, ஒருவருடைய சுத்தத்துக்கு மிகவும் வழிகோலக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நகங்கள் வளரும் போது அதில் என்ன செய்து, அதற்குள் அழுக்குகள் போய் தங்கி அது அவருடைய ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இதை சொல்லித்தருகிற நகங்களை வெட்டுவதை நமக்கு இதுல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை பார்த்தோம், நபி அவங்க 40 நாட்களுக்கு விட நகங்கள் வளர வளர வெட்டி கொள்ள வேண்டும். அப்ப 40 நாட்களுக்கு மேல் அனுமதி, ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா அந்த நகங்களை கூடுதலாக வளர்க்கக்கூடியதை ஒரு பொழுதுபோக்காக கருதி செய்யக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன, இந்த ஹதீஸ்களுக்கு முரணாக செயல்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் இதிலே பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று நபி அவர்கள் இப்ப சிலவங்க வந்து என்ன செய்யறாங்க, நீங்க பார்க்கலாம் சிலவங்க சில அந்த இமேஜுகள் அனுப்பி கொண்டிருப்பாங்க, விரல்களை போட்டு இந்த விரல்ல இருந்தா என்ன செய்யணும், நகங்களை வெட்ட வேண்டும், இதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அனுப்புவாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஹதீஸ் பொதுவாக எப்படி ஹதீஸ் வருது, புகாரில் 163வது ஹதீஸை நீங்க பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பாதணிகளை அணியக்கூடிய விஷயத்துல, அவங்களோட தலையை அவங்க வாரக்கூடிய விஷயம், அதே போன்று சுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல, வத்துஹூரிஹி வஃபி ஷஅனிஹி குல்லி, தனது அனைத்து காரியங்களிலும் வலதை முற்படுத்துவார்கள். என்ன செய்யறது, வலதை முற்படுத்துறது. இப்படி சுத்தம் சார்ந்த விஷயங்கள் தான் வலதை முற்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் ஒருத்தர் என்ன செய்யறது, வலதை முற்படுத்தி வலதுல நகங்களை வெட்டி இடதுல வெட்டலாம். இந்த ஹதீஸின் அடிப்படையில, இந்த ஹதீஸின் பிரகாரம் இதை நாம் விளங்கலாம். எனவே இது போக இந்த விரல்ல இருந்து ஆரம்பித்து என்று வரக்கூடிய அப்படி முறை அல்ல. அந்த விரல்களை கூட நாங்கள் என்ன வலதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய முறையை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். ஏன்னா வலது ரசூலுல்லாஹ் முற்படுத்துவாங்கன்ற அடிப்படையில். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நாளில் நகங்களை வெட்டுவது சிலர் சுண்ணத் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் முஜம்முல் அவுசத்தில் வருது. ஆனால் அது ஒரு பலவீனமான செய்தி, அது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சுண்ணா வந்து அந்த அது வளரும் போது அதை வெட்டி கொள்வது என்பதுதான். அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்போமாக இருந்தால் என் அருமையான சகோதரர்களே,
இது நாம் சொன்ன இந்த செய்திகளோடு சேர்த்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு தடவை அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய நகங்களை வெட்டி கொள்வார்கள். ஒவ்வொரு மாதத்தில் ஒரு முறை அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களுடைய முடிகளை அகற்றுவாங்க என்ற ஒரு செய்தியை நாங்கள் அதபுல் முஃபரதில் பார்க்கலாம். இது வந்து அவரவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப அதை என்ன செய்ய, அவைகள் வளரும் போது அவைகளை அகற்றிக் கொள்வது என்பதுதான் சுன்னா நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அடுத்ததாக நாம் பார்ப்போம் 6வது மரபாக இதில் பார்க்குறோம், வஸ்லுல் பராஜிம். வஸ்லுல் பராஜிம் என்று சொல்லி சொன்னால், பராஜிம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த விரல் இடுக்குகள், இந்த இடங்கள் நாங்கள் கண்கள் என்று சொல்லுவோம். இந்த கண்கள் இந்த இடங்களை வந்து நாங்கள் என்ன செய்யறது, கழுவுவது. இதில் இதை இவைகளை கழுவுவதில் ரசூலுல்லாஹ் கூடுதலாக சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, வஹஸ்லுல் பராஜிம் என்று சொல்கிறாங்க. வஹஸ்லுல் பராஜிம், இந்த இடங்களில் கூட என்ன செய்யலாம், கிருமிகள் தங்கி இருக்கலாம். அப்போ இவைகளை தேய்த்து கழுவுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. தேய்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றாக தேய்த்து கழுவுங்கள் உதுவின் போது. அப்போ நாங்கள் இதை தேய்த்து கழுவி கொள்ளுதல் என்ற வழிகாட்டல் இந்த ஹதீஸினூடாக நமக்கு வழங்கப்படுகிறது. இயற்கையான மரபுகள் ரசூலுல்லாஹ் இதை 6வதாக சொல்லித்தராங்க. பாருங்க சுபஹானல்லாஹ், எவ்வளோ அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். அப்போ இதில் என்ன செய்யலாம், இதில் கூட என்ன செய்யலாம், அசுத்தங்கள் தங்கி இருக்கலாம். அப்போ எனவே இவைகள் எல்லாம் தேய்த்து கழுவுவது என்றது மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்று நீங்கள் பாருங்கள் கொரோனாவுக்கு வந்து இந்த இதிலிருந்து காத்துக்கொள்வதற்கு சொல்லக்கூடிய மிகப்பெரும் தீர்வு தான் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப கைகளை கழுவிக்கொள்வது என்பது தான் நிறைய என்ன செய்கிறார்கள், ஆலோசனைகளால் முன்வைக்கிறார்கள். இப்போ இஸ்லாம் நமக்கு இதை எவ்வளோ அற்புதமாக சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 7வதாக நாம் இதிலே பார்ப்போம், இயற்கை மரபுகளில் அதாவது ஒரு அக்குள் முடிகளை அகற்றுவது நீக்குவது. இது தொடர்பான ஹதீஸில் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னோம். அதில் சொல்லுவாங்க, அந்த 40 நாட்களுக்கு மேல் என்ன செய்யவில்லை, அவைகளை விடுவதற்கு அனுமதிக்கவில்லை என்ற ஹதீஸில் இந்த இதுவும் இடம்பெறுது. வனத்துஃபுல் இபித்தனும் வருகிறது, அக்குள் முடிகளை அகற்றுதல் என்பதும் வருகிறது. எனவே அதாவது அதை வளரும் போது அகற்றிக்கொள்ள வேண்டும். அதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 40 நாட்களுக்கு மேல் அனுமதி இல்லை, இல்லைங்களா, 40 நாட்களுக்கு மேல் அதில் அனுமதி கிடையாது அவ்வாறு விடுவதற்கு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே இவ்வாறாக இதில் 7வது வழிகாட்டலாக, 7வது மரபாக இந்த மரபு இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக 8வது மரபாக இதிலே நாம் பார்ப்போம். இந்த 8வது தான் என்ன செய்வது, மறைவிடங்களில் உள்ள அந்த முடிகளை நீக்கி கொள்ளுதல். இது நாங்கள் பல செய்திகளை பார்க்குறோம். இதில் ஒரு செய்தியை பார்க்கலாம், புகாரியில் 5245 நிலை வருகிறது. அதாவது ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பயணத்தை நீங்கள் தூர ஒரு பயணம் மேற்கொண்டு திரும்புகிறீர்கள். திரும்பும் போது நீங்கள் என்ன செய்வீங்க, அப்போ நீங்கள் திரும்பக்கூடிய செய்தி உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு போய் சேர வேணும், உங்களுடைய மனைவிமார்களுக்கு அந்த செய்திகள் என்ன செய்ய சென்றடைய நீங்கள் இஷா நேரம் வரை சற்று பொறுத்திருங்கள் சொல்லிவிட்டு, தலைவிரி கோலமாக இருக்கும் பெண்கள் தங்களுடைய தலையை வாரிக்கொள்ளட்டும், அதே போன்று கணவனை பிரிந்திருந்த பெண்கள் என்ன செய்யட்டும், அவர்கள் சவரக்கத்தியை பயன்படுத்தி தங்களை என்ன செய்யட்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் என்று அந்த செய்தியிலே வருகிறது. அப்போ அவங்க அவ்வாறாக அவங்க தங்களை சுத்தப்படுத்தி கொள்வதற்காக என்று இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் 5245 எண்ணில் பார்க்கலாம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்போ எனவே மறைவிடத்தில் உள்ள முடியை பற்றி வரக்கூடிய செய்தியிலும் ரசூலுல்லாஹ் 40 நாட்களை விட அதை விடுவதற்கு அனுமதி இல்லை என்ற செய்தி அதிலும் அது தொடர்பாகவும் வருவதை நாம் இதிலே பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இந்த மரபுகளில் 9வது நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது நாங்கள் பார்த்தோம் தண்ணீரை கொண்டு என்ன செய்வது, ஒருவர் கழிவறை தேவைகளை முடித்து கொண்டு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தல். இது தொடர்பாக நாங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம். இதில் ஒரு செய்தியை நாங்கள் முஸ்லீமில் ஒரு இடம்பெறக்கூடிய செய்தி எங்களுக்கு தெரியும், ஒரு பிரபலமான செய்தி, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் சிலர்கள் வந்து என்ன செய்தார்கள், சிலர்கள் யூதர்கள் என்று வருது, முஷ்ரிக்குகள் என்று வருகிறது, அவர்கள் வந்து உங்களுடைய தூதர் உங்களுக்கு கழிவறை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த அதை பற்றிய ஒழுங்குகளை எல்லாம் சொல்லித்தருகிறாமே என்று சொல்லி அவங்க அப்படி ஒரு கேலியாக கேட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க ஆம் என்று என்ன செஞ்சாங்க, மிகவும் பெருமையோடும் கண்ணியத்தோடும் அவர்கள் அதை சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்களாம், நாம் கிப்லாவை முன்னோக்க கூடாதுன்னு நமக்கு தடை விதிக்கிறார்கள் அந்த தேவைகள் நிறைவேற்றும் போது, அதே போன்று வலது கையால் சுத்தம் செய்வதை நமக்கு தடுத்திருக்கிறாங்க, 3 கற்களுக்கு குறைவாக பயன்படுத்துவதை தடுத்திருக்கிறார்கள்,
அதே போன்ற எலும்பு ஏனைய மிருகங்களுடைய எலும்புகள் விட்டைகளை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு தடுத்திருக்கிறாங்க என்று இவ்வாறு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்திகள் மிகப்பெரும் சான்றாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த அடிப்படையில் இஸ்திஞ்சா என்று சொல்லி சொல்கின்ற போது இவ்வாறு அந்த என்ன செய்வது, அந்த இடங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ளுதல் மலசலம் வெளியாகும் போது, அதே நேரத்தில் காற்று பிரியும் போது உது முறையும் உது செய்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த இடங்களை என்ன செய்யறது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறை அதில் கிடையாது. அதில் வந்து மதி வதி போன்றவைகள் வெளியானால் அவ்வாறான அந்த நீர் வெளியாகும் போது அந்த இடங்களை சுத்தம் செய்து கொள்ளுதல் உது செய்து கொள்ளுதல் என்ற வழிமுறை வருகிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒருவர் அந்த கழிவறை தேவைகளை நிறைவேற்றிவிட்டு சுத்தம் செய்யும் போது வலது கையை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நபி அவங்க என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்பதையும் நாங்கள் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ சுபஹானல்லாஹ், அதே போன்று மக்கள் செல்லக்கூடிய பாதைகளில் இந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று சொல்கிறாங்க என்ற செய்திகள். அப்போ இப்போ சுத்தத்துக்கு எவ்வளோ இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் இது இந்த செய்திகள் ஊடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிறுநீர் கழிக்காதீங்க என்று சொல்லுவாங்க, தடுக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தத்தை நமக்கு இஸ்லாம் எவ்வளோ வழிகாட்டுகிறது வலியுறுத்துகிறது என்பதற்கான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதனுடைய அப்போ இறுதியாக நாம் இதிலே பார்ப்போமாக இருந்தால், இறுதியாக வரக்கூடிய இந்த செய்திகளில் வேறு சில ரிவாயத்துக்களில் வரக்கூடிய செய்திகளில் என்ன செய்கிறது, அதாவது வாய்க்குப்பளித்தல் அல் மதுமதா என்பது வருகிறது. நபி அவங்க பாலை அருந்திவிட்டு பிறகு தண்ணீரை கொண்டு என்ன செய்தாங்க, வாய்க்குப்பளித்தார்கள், அதில் கொழுப்புத்தன்மை இருப்பதாக கூறினாங்க என்ற செய்தி முஸ்லீம்ல இடம்பெறுகிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே இவ்வாறாக ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு விட்டு வாய்க்குப்பளித்தார்கள், நாமும் வாய்க்குப்பளித்து விட்டு தொழுதோம் என்ற ஹதீஸ்கள் வருகிறது. அதே போன்று இந்த இயற்கையான மரபுகளில் அதே போன்று நாம் சொன்னோம், வேறு சில ரிவாயத்துக்களை வரக்கூடியது ஹிதான் என்று சொல்லி சொல்லக்கூடிய விருத்த சேதனம் செய்து கொள்ளுதல். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனது 80 வயதுக்கு பிறகு இதை செய்து கொண்டாங்க என்ற செய்தி புகாரியில 6298 இடம்பெறுது. இந்த ஹத்னா என்பது இன்று நாங்கள் பார்க்குறோம், எத்தனையோ மருத்துவ ரீதியான பல நன்மைகளையும் சொல்கிறார்கள். அவை அந்த நன்மைகள் இருந்தோ இல்லையோ இது நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடியது, நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இஸ்லாமிய மார்க்கம் இவ்வாறான இயற்கை மரபுகள் என்று நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள், அப்போ எவ்வாறு ஆன்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனவோ, அதாவது ஆன்மாவுக்கு வந்து உரிய கடமைகள், ஆன்மாவை தூய்மைப்படுத்துறது பரிசுத்தப்படுத்துறது, அதற்கான வழிகாட்டல்களை எவ்வாறு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அதே போன்று நமது உடல் சுத்தம், நாம் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் என்பதற்கான அற்புதமான வழிகாட்டல்களையும் என்ன செய்திருக்கிறது மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்திகள் ஊடாக பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன் அல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் அதே போன்று சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக, அதிலும் குறிப்பாக இந்த கொரோனாவுடைய இந்த பரவலுடைய காலங்களில் சுத்தம் என்ன செய்து நிறைய வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் இஸ்லாத்துடைய இந்த சிறந்த இந்த வழிகாட்டல்களை, இந்த அற்புதமான வழிகாட்டல் நாங்கள் உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இஸ்லாம் இப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது, இப்படியெல்லாம் சுத்தத்துக்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது வழிகாட்டி இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இவைகளெல்லாம் இஸ்லாத்துடைய தனிச்சிறப்புகளாக இருக்கின்றன. அதே போன்று இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தி நாம் ஆரோக்கியத்தையும் அதே போன்ற சுத்தத்தையும் பேணி இறை திருப்தியை பெற்ற மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.